ஹாய், ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ குட் மார்னிங் டு ஹால். ஸோ நான் உங்கள் ராமச்சந்திரன், இது உங்கள் ராம் ஸ்ரீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நண்பர்களே, நம்ம வெற்றிகரமாக வந்து பார்த்தோன்னா ஸோ டெட்டு அண்ட் பாரஸ்ட் அண்ட் லேப் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ, இதுக்கு பயன்படுறப்பல தான் வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், சயின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி 6 to 10 வரலும் பார்த்துருவோம். 10 நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்ஸ் பார்ட்டு முடிச்சுட்டுங்க, ஓகேங்களா? இப்போ கெமிஸ்ட்ரி தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த கெமிஸ்ட்ரியில் இன்னும் ஒரு ஒரு பாடம் தான் இருக்குது. ஸோ அந்த கெமிஸ்ட்ரி ஒரு பாடத்தையும் பார்த்துட்டு நம்ம 5 லெசன் தான் இருக்கிறதுனால அது ஒரு ரிவிஷன் டெஸ்ட் நம்ம பார்த்துட்டு போகிறோம், ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு அதை பற்றின எக்ஸ்பிளைன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அணுக்களும் மூலக்கூறுகளும், தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு, கரைசல்கள், அடுத்து வேதிவினையின் வகைகள், கார்பனும் அதன் சேர்மங்களும், ஓகேங்களா? ஸோ இதில் வேதிவினையின் வகைகள் ஒரு நம்ம என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம் ஒரு ஒரு யூனிட்டாக, சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி டுடே வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, கார்பனும் அதன் சேர்மங்களும் டெஸ்ட் எடுத்து போகிறோம், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து 19/12/2022 இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், கார்பனும் அதன் சேர்மங்களும் நைட்டு 9 மணிக்கு என்ன பண்ண போகிறோம், டெஸ்ட் எடுத்து போகிறோம், ஓகேங்களா? ஸோ இதை டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 21ஆம் தேதி ஸோ கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக மறுபடியும் கெமிஸ்ட்ரி பார்ட் மட்டும் திருப்பி ஃபுல்லாக ஒரு ரிவிஷன் கொடுக்க போகிறீங்க, ஓகேங்களா? ஸோ 2 டேஸ் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ இன்றைக்கும் சேர்த்திங்கன்னா 3 டேஸ் டைம் இருக்குது. ஸோ நீங்கள் கார்பனும் அதன் சேர்மங்களும் சீக்கிரமாக படித்து முடிச்சுட்டு ஸோ இன்றைக்கிலேருந்தே நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ 21/12/2022 அன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், 9 மணிக்கு ஸோ கெமிஸ்ட்ரி பட்டம், ஓகேங்களா? ஸோ டென்த்து புக்கில் இருக்கிற கெமிஸ்ட்ரி பார்ட் மட்டும் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபுல் ரிவிஷன் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ எது பாடம் பார்த்துங்க, ஸோ அணுக்கள் மூலக்கூறுகளும், தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு, கரைசல்கள், வேதிவினையின் வகைகள், கார்பனும் அதன் சேர்மங்களும், ஓகேங்களா? ஸோ இந்த 5 பாடத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், 21ஆம் தேதி ஃபுல் ரிவிஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ கேஸ் எல்லாம் படிச்சுட்டு தயாராக இருங்க, கார்பன் சேர்மங்களும் நல்லா படிச்சிடுங்க, சரிங்களா? ஸோ இதை நம்ம முடிச்சுட்டா அடுத்து நம்ம பயாலஜிக்கு போயிடலாம், சீக்கிரமாக 10th புக்கையும் நம்ம முடிச்சிடலாம், ஓகே? ஸோ நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி 6 to 10 வரலும் டெஸ்ட் போட்டுக்கிற அந்த பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்க கூட நீங்கள் ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட் 3 டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக வந்து கூட வந்துடலாம், ஓகேங்களா? ஸோ அதே போல் தமிழும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 6 to 12 வரலும் தமிழ் புக்கு நம்ம டெஸ்ட் முடிச்சிருக்கோம். ஸோ அதுவும் பிளேலிஸ்ட் இருக்கும், நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து தமிழும் படிக்கலாம். ஸோ அடுத்து குரூப் 4 படிக்கிறவங்க, இல்லை தமிழ் வந்து ஏன்னா தமிழ் படித்து வைக்கிறது நல்லா தான், எல்லா எக்ஸாமும் என்ன பண்ணுறாங்க, எலிஜிபிள் டெஸ்ட் வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது பண்ணி போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ சயின்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், 6 to 10 புக்கு வரல நம்ம ஒரு ஒரு பாடமும் ஒரு ஒரு லைனாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கும் பிளேலிஸ்ட் இருக்கும், நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ், எல்லோரும் படிச்சுட்டு தயாராக இருங்க. ஸோ நீங்கள் கார்பன் சேர்மானம் தயாராக இருங்க. ஸோ 21 அன்னைக்கு கெமிஸ்ட்ரி பார்ட் ஃபுல்லாக வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரிவிஷன் பண்ணிவிட்டு தயாராக இருங்க. நம்ம வேகமாக முடிச்சுட்டு பயாலஜி போயிடலாம், ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ்.